வீரமாங்குடி ஊராட்சியின் பொதுமக்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். இன்று மாலை சரியாக 7 மணி அளவில் நமது மந்தை வெளியில் அமைந்துள்ள மூப்பனார் அரங்கமேடையில் மது மற்றும் போதை குறித்த விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற இருக்கிறது. விழிப்புணர்வு கூட்டத்தில் காவல்துறை ஆய்வாளர் திருமிகு மகாலட்சுமி அவர்கள் உரையாற்ற இருக்கிறார். இந்த நிகழ்வில் ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு நமது கிராமத்தை மீட்டெடுப்பதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டுமாய் அன்போடு அழைக்கின்றது வீரமாங்குடி ஒழுங்காற்றுக்குழு. இன்று மாலை சரியாக 7 மணி அளவில் மந்தை வெளியில் மூப்பனார் அரங்கமேடையில் நிகழ்வு நடைபெற இருக்கிறது. அனைவரும் வருக, ஆதரவு தருக, நமது கிராமத்தை மீட்டெடுப்போம். இப்படிக்கு வீரமாங்குடி ஒழுங்காற்றுக்குழு. இன்றைய நிகழ்வின் தலைவர் நமது சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடையில போத்தி மகிழ்ந்திருக்கிறார். நன்றி. எதையுமே ஒருத்தவங்க வந்து குற்றவாளின்னு உடனே நியமிச்சிட முடியுமா? முடியுமா? முடியாது. நாங்கள் குற்றவாளின்னு வழக்கு பதிவு பண்ணாலுமே என்ன பண்றாங்க, கொண்டு போய் கோர்ட்ல நிப்பாட்டி வழக்காடி அவன் குற்றவாளி தான் தண்டனை கொடுக்கறதுக்கு ஒரு பீரியட்ஸ் ஆஃப் டைம் இருக்கு. ஸோ யாரையுமே உடனே குற்றவாளின்னு நம்ம என்ன பண்ணிட முடியாது, சொல்லிட முடியாது. ஸோ அதுக்கான இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குன்றதுனால அவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன், அவங்க ஃபாலோ பண்ணிக்கிறேன்னு இருக்காங்க. அதோட நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன, ஆஸ் ஏ பப்ளிக்கா, ஆஸ் ஏ வீரமாங்குடியில் ஒரு வில்லேஜ் போசனா நான் என்ன பண்ணணும் இந்த சமுதாயத்துக்கு அப்படின்னா, எங்க தப்பு நடந்தாலும் அதை தவறாம என்ன பண்ணணும், சுட்டி காட்டணும். அது ரொம்ப முக்கியம். நிறைய கிராமங்கள் இன்னும் இருக்குங்க, அப்போ மாதிரி வந்துட்டு ஒரு எப்படி நாட்டாம தலைக்கட்டு வரி இத்தனை கொத்து இருக்குன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இப்போவும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. என் கிராமமாக கரெக்டாக 4 பேரை மேடம், என் கிராமம் இந்த தெருவில் இன்னாரமும் இன்னாரும் தப்பு பண்ணிட்டான், நான் கூட்டு ஊரை கூட கண்டிச்சிடும் அந்த இருக்கான், அவனை பார்த்து என்னென்ன பண்ணுங்கன்னு சொல்கிற கிராமங்களாம் இருக்குண்டமோ. ஊரை மீறி ஒரு பாய் வெளில அனுப்ப மாட்டான், இங்கே தண்ணி எடுத்தோம்னா தண்டாளுன்ற மாதிரி ஒரு தலைமைக்கு கீழே யாருமே இல்லை. எல்லாம் அவன் இஷ்டத்துக்கு இருக்கிறதுனால கிராமம் என்ன போய் கிடக்கு, புதுக்கி எப்படி இருக்கு, எல்லாம் தனித்தனியாக போயிட்டுருக்காங்க. இளைஞர்கள் அதிகமாக போதைப் பொருளுக்கு ஆளாகியிருக்காங்க. ஒருத்தன் கஞ்சா குடிச்சிட்டு வரான் அப்படின்னா நீ என்ன பண்ணு, கஞ்சா அடிச்சிருக்க, எப்படி அவனுக்கு கஞ்சா வந்துச்சு, இது என்ன பழக்கம், ஊருக்குள்ளே எப்படா வந்ததுன்னு யாராவது ஒருத்தர் தட்டி கேட்டிருந்தா அந்த குடும்ப வீணாக அவரதோடு நின்று இருக்கும். ஆனால் அப்படி இல்லை, என்ன பண்ணுறாங்க, நமக்கு என்ன போச்சுன்னு அவங்கவுங்க இருக்கிறதுனால இன்றைக்கி ஒருத்தன் ரெண்டு ஆனால் 2 5 அனுச்சு 5 10 அனுச்சு இப்போ கிட்ட 30 35 பேர் என்ன பண்ணுறான், கஞ்சா அடிக்டாக இருக்கான். ஸோ அப்போ அதெல்லாம் யார் பார்க்கணும், ஆரம்பத்தில் யார் சரி செய்யணும், எல்லாமே போலீஸ் தான் வந்து சரி செய்யணும் இருக்க முடியுமா? எல்லோரும் வீட்டுக்கு வீடு குப்பாக இருக்குது, எல்லாமே முனிசிபாலிட்டிக்காரன்னா அவங்க சுத்தம் பண்ணணும், நீங்கள் வச்சா வீடு நாடி போயிடுமா போகாதா, என்ன பண்ணணும், நம்மளும் என்ன பண்ணணும், சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அவங்க முனிசிபாலிட்டிலேருந்து எப்போ குப்பை வண்டி வரணும்னு வச்சுட்டு நீங்கள் சேர்த்து வச்சுட்டு உட்காந்துருப்பீங்க வீட்டில் குப்பையை, பட முடியாதுல்ல. அதே மாதிரி தான் மற்ற விஷயங்களும், போலீஸ் வந்து சரி பண்ணிக்கணும். நம்ம கேட்டால் போச்சுன்னா புறையாடி போயிடும். ஆரம்பத்துலேயே எந்த ஒரு நோயும் என்ன பண்ணலாம், ஆரம்பத்துலேயே மருந்து கொடுத்து சரி பண்ண வேண்டிய நோயை நீங்கள் அப்படியே வச்சே இருந்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போகாமல் அது என்ன ஆகும், ஒரேடு போய் ஆப்ரேஷன் பண்ணி காலையை கையை எடுக்க வேண்டிய ஸ்டேஜுக்கு போயிடும். அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு தயவு செஞ்சு கொண்டுட்டு போயிடாதீங்க. எந்த ஒரு விஷயம் நடந்தாலும், எந்த ஒரு திருட்டு சம்பவமோ இல்லை வேறு இன்னொரு விஷயம் நடந்தாலும் பொதுமக்களாக கேட்டீங்க போலீஸுக்கு தவறாமல் தகவல் சொல்லணும். இப்போ ஆல்ரெடி சொன்னார் 100 ஒரு நம்பர் இருக்கா தெரியுமா, எல்லாருக்கும் எந்த நேரத்தில் நீங்கள் அடித்தாலும் அட்டன் பண்ணுவாங்க. எந்த ஒரு தகவல்னாலும் நான் சொல்கிறவன் இன்னாரு நீங்கள் அதுக்கு எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. என்னோட ஃபோன் நம்பரை நான் கொடுத்துட்டு போகிறேன், அதுதான் வாட்ஸ்அப் நம்பரும் கூட. உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன இதுனாலும் நீங்கள் தாராளமாக அதில் மெசேஜ் அனுப்பலாம். என்னோடய நம்பரை கொஞ்சம் தயவு செஞ்சு நோட் பண்ணுங்கள், 94 எல்லோரும் மொபைல் ஃபோன் நோட் பண்ணி 94 98 16 16 50 50 50 50 50 50 மறுபடியும் ரிப்பீட் பண்ணுற பாருங்க, 94 98 16 50 50 புரியுதுங்களா? ஒரு கிராமம்னு ஒன்று இருந்ததுன்னா அந்த கிராமத்தில் இருக்கவன் தப்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பயப்படணும். நம்ம கிராம பஞ்சாயத்தில் இருக்காங்க, கிராம நாட்டாமல் இருக்காங்க, ஊருக்குள்ளே நம்ம ஒரு தப்பு பண்ணிட முடியாது. நம்ம தப்பு பண்ணால் நம்ம அம்மா அப்பாவுக்கு கெட்ட பேர், நம்ம அம்மா அப்பா வந்துட்டு தட்டி கேட்பாங்க, நம்ம கொண்டு போய் ஒரு இடத்துல நிப்பாட்டிடணும் அப்படின்ற பயம் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு வரணும். வரணும்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கிராமம் நீங்கள் ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கணும். நீங்கள் ஊர் மக்கள் ஃபஸ்ட்டு ஒற்றுமையாக இருக்கணும். நீ பெரியவன் நான் பெரியவன் நீங்கள் 4 குரூப்பாக பிரிஞ்சு இருந்தீங்கன்னா அதெல்லாம் கெட்டு போகிறது யாரு, கிராமத்தோட இளைஞர்கள் தான் கெட்டு போவாங்க.
உங்களை பார்த்து வளரக்கூடிய சந்ததிகள் வந்து என்ன பண்ணணும், நல்ல வழியில் வளரணும். நீங்கள் எக்கடா போச்சின்னு இருந்தீங்க அப்படின்னா இன்னொரு 4-5 வருஷத்தில் வீரமாகுடி என்ன ஆகிடும், கரும்புள்ளி கிராமத்தில் சேர்ந்துடும். அது வந்துட்டு நல்லா இருக்காது, அந்த மாதிரி இருந்ததுனா. அதனால் எல்லாருமே வந்துட்டு இவர் எம்ஜிஆர் பாடின மாதிரி எல்லாருமே பிறக்கும் போது நல்ல மனிதர்களாக நல்ல குழந்தைகளாக தான் பிறக்கிறாங்க இல்லையா. உங்களுடைய வளர்ப்பு தான் என்ன ஆகுது, சரியில்லாமல் அவங்க வந்துட்டு தீய வழிக்க போகிறாங்க. ஸோ அந்த பொறுப்பை நீங்கள் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஊர் மக்களாகிய நீங்கள் எந்த அளவுக்கு பொறுப்பாக நடந்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு போலீஸுக்கு வேலை பழுவும்.